ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லயன் வெர்சஸ் பேர். நம்ம சேனல்ல வெர்சஸ் வீடியோஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் 3 வாரத்துக்கு ஆயிடுச்சு. லாஸ்டா சலுக்கி வெர்சஸ் முதல் ஹவுன் பாத்திருந்தோம். நிறைய பேர் டாக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, இப்பெல்லாம் அது ரிலேட்டடா மேக் பண்ணவே மாட்டீங்கன்னு கேட்டிருந்தாங்க. வெல், போடுற எஃபர்ட்ஸ்க்கு அனிமல்ஸ் அண்ட் டாக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு எதிர்பார்க்கிற சப்போர்ட் கிடைக்காத ரீசனால தான் அதை மேக் பண்றதை கம்மி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் இப்ப பிரசென்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸ் பத்தியும் ஆல்ரெடி பாத்துட்டோம் அப்படின்றதால ரிப்பீட்டடா மேக் பண்ண வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் போர் அடிக்கும்ன்ற காரணத்தினால தான் ஃபிக்ஷனல் மித்திக்கல் ஜானர்ஸ்லயும் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம டாபிக் வரும். ஏற்கனவே சிங்கத்தை பத்தியும் கரடி பத்தியும் தனித்தனியா பல வீடியோஸ்ல பாத்துறோம், பட் இதுங்க ரெண்டுத்துக்கு ஒரு வெர்சஸ் வீடியோ போட சொல்லி நம்ம சேனலோட பல வியூவர்ஸ் ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரெக்வஸ்ட் பண்ணங்களுக்காகவும், புதுசா நம்ம சேனல்ல பார்க்க வர நண்பர்களுக்காகவும், ரெண்டுத்தோட வேகம், பலம், பலவீனம், புத்திசாலித்தனம் எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லயன், காட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கத்தை பெரிய வகை பூனை இனங்களே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சுமாராக 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபெலிடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் ஆன்சஸ்டர்ல இருந்து இப்போ இருக்கிற எல்லா பூனை இனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. இதில் இன்னைக்கு இருக்கிற சிங்கங்கள் பெரும்பாலும் கேவ் லயனோட லைனேஜில் இருந்து தான் டைவர்ஜ் ஆகி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசென்ட்ல இருக்கிற லயன் டைப்ஸ்லேயே ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் லைன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். அதில் ஆப்பிரிக்க சிங்கங்கள் அழகுலையும் சரி செயல்பாடுகளையும் சரி கொஞ்சம் அதிகம் இருக்கிறதால நம்ம கம்பாரிசனுக்கு அதையே எடுத்துக்கலாம். அதுபடி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வால் பகுதியை சேர்க்காம 6 to 7 feet நீளமும், ஆவரேஜா 3 feet ஷோல்டர் ஹைட்டும், கிட்டத்தட்ட 190 kg வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கு. இந்த பக்கம் பேர்ஸ், அர்சிடே அப்படின்ற ஃபேமிலி சேர்ந்த இந்த அனிமலை கார்னிவோரன் மேமல்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயும் மற்ற வேட்டை மிருகங்களை போல இறைய சேஸ் பண்ணி வேட்டையாடல அப்படின்னாலும், ஸ்டில் மிரள வைக்கிற வகையில இதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. இந்த உலகம் முழுக்க 8 வகையான கரடி இனங்கள் இருக்கு. அதுல 2வது பவர்ஃபுல்லானது கிறிஸ்லி பேர் தான்றதால சிங்கத்தோட கம்பேர் பண்ண இந்த டைப்பே எடுத்துக்கலாம். இதை இன்னொரு வகையில நார்த் அமெரிக்கன் பேர், பிரவுன் பேர் இப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி நார்த் அமெரிக்கால தான் இருக்கும், அதை தாண்டி ஏசியா, யூரோப்பா ஒட்டியுள்ள ரீஜன்ஸ்ல பார்க்க முடியும். என்னதான் இதுங்களால வேட்டையாட முடிஞ்சாலும் சம்டைம்ஸ் ஓனாய் மாதிரி மற்ற வேட்டை மிருகங்கள் அடிச்சு இறைய பிடிங்கி சாப்பிடுமா. அண்ட் இதுங்க சிங்கம் கொரிலா மாதிரி சோஷியல் அனிமல் கிடையாது, புலிகள் மாதிரி ஒரு சாலிடரி அனிமல் அப்படின்றதால எதிலையும் தனித்ததா செயல்படும். சோ இவைகளோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா குறைஞ்சது 5.5 to 6 feet வரைக்கும் லென்த்தும், 200 to 300 kg வரைக்கும் வெயிட் போடும். ஆனா ரொம்ப ரேரா ஒரு கேப்டிட்டியில இருந்த கரடி 9.8 feet லென்த்தும், 680 kg வரைக்கும் வெயிட் இருந்ததா ரெக்கார்ட் இருக்கு. இந்த சைஸ் சிங்கத்தை விட அதிகமா இருக்கிறதால ஓவராலா சைஸ்ல கிறிஸ்லி பேர் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி பத்தி பார்க்கலாம். சிங்கங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி இதுங்களோட வேகமும் அபாரமா இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா இதுங்களால மணிக்கு 50 miles அதாவது 80 km வேகத்துல ஓட முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஹெவியான ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு அவ்வளவு வேகம் ஓடுறது உண்மையிலேயே அதிவேகம் தான். ரன்னிங்ல மட்டும் இல்ல, வேட்டை சண்டன் வந்துட்டாலும் பாடி ஸ்டிஃபா மஸ்குலரா இருக்கிறதால செம ஃபாஸ்டா செயல்படும். அண்ட் ரீஃப்ளெக்சஸ் கூட இமேஜின் பண்றதை விட அதிகமா இருக்கு. இந்த பக்கம் கிறிஸ்லி கரடியும் சிங்கம் புலி மாதிரி தங்களோட 4 கால்களோட பாதத்தையும் தரையில ஊனி சுமாரா மணிக்கு 56 km வேகத்துல ஓட முடியும். அட் த சேம் டைம் சில நேரங்களில் 2 கால்களை மட்டும் பயன்படுத்தி பைபெடல் வாக் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த ரீசனாலதான் பிக் கேட்ஸை விட இதுங்களுக்கு சண்டையில கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இதுங்களோட உடம்பு என்னதான் பார்க்க சாலிடா இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் எப்பயும் க்ளோஸ் காம்பேட்னு வரும்போது கரடிங்க அதிவேகமா செயல்படுங்க. சோ ஓவராலா ரன்னிங் ஸ்பீட்ல சிங்கம் அதிகமா இருந்தாலும் எஜிலிட்டியில கரடி லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், பவர், அட்டாக்கிங் ஸ்டைல் பத்தி பார்க்கலாம். பொதுவா சிங்கங்களோட பலமே பைட் ஸ்ட்ரென்த்தும் தங்களோட முன்னங்கால்களை வச்சு ஸ்வைப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் தான். இறைய வேட்டையாடுறதா இருந்தாலும் சரி, இல்ல மத்த எதிரியோட சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்த தான் பயன்படுத்தும். அந்த வகையில ஒரு வளர்ந்த ஆண் சிங்கத்தால 650 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும்னு நேஜியோ பண்ண ஆய்வுல சொல்லியிருக்காங்க. பட் சிங்கத்தோட வாய் அமைப்புக்கும் சைஸ் கொண்டுச்சு, அதை விட அழுத்தமா கடிக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால ஆவரேஜா 400 pounds ஆஃப் ஃபோர்ஸ்ல ஸ்வைப் பண்ணும். கூடவே இது கிட்ட 1.5 inch லென்த்ல கர்வ் ஷேப்ல ஷார்ப்பான கிளாஸ் இருக்கிறதால அவ்வளவு பலத்தோட இந்த மாதிரி ஒரு நக அமைப்பு வச்சுக்கிட்டு நம்மள ஒரு அரைவிட்டா கழுத்தெலும்போட மட்டும் இல்லாம சிவியரான காயங்களை ஏற்படுத்தும். அடுத்து இதுங்க ஒரு பேக் ஹண்டர்ஸ் அப்படின்றதால சீட்டாக்கள் மாதிரி இறைகளை சேஸ் பண்ணாம டாக்டிக்கலா ஆம்புஷ் அட்டாக் பண்ணும். இன்கேஸ் பிளானே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்பதான் சேஸ் பண்ணுங்க. அண்ட் 3 பெண் சிங்கங்களால ஒண்ணு சேர்ந்து வீழ்த்த முடியாத பெரிய சைஸ்ல இருக்கிற இறைகளை கூட ஒரு ஆண் சிங்கத்தால வீழ்த்த முடியும். அதுக்கு இதுங்க மத்த உயிரினங்களோட குறவழியை குறி வச்சுதான் அட்டாக் பண்ணுங்க. இந்த பக்கம் கரடிகளும் ஸ்ட்ரென்த்ல பயங்கரமா இருக்கிறதால இதுங்களோட தனித்துவமான விஷயமும் பலம் தான். என இவைகள் உடல் எடையை விட 1.5 அதாவது 500 kg வரைக்கும் கூட வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சிங்கத்தோட ஸ்வைப்பிங் ஃபோர்ஸை விட கரடியால 5 times பலத்துல ஸ்வைப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆவரேஜ் கிறிஸ்லி 2000 pounds ஆஃப் ஃபோர்ஸ் மேல ஸ்வைப் பண்ணும். கூடவே 4 inch லென்த்ல ரொம்ப கூர்மையான 5 நகங்கள் சதைகளை கிழிச்சு எடுக்கவும் ஹார்டான மணல் குன்றுகளை தோண்ட உதவுது. சோ டெஃபினட்டா அவ்வளவு பலத்தோட அட்டாக் பண்ணா நிச்சயம் சிங்கத்துக்கு அது பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, சண்டையில இதுங்களும் தங்களோட வாயை பயன்படுத்தும். கிட்டத்தட்ட 975 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியுன்றதால இந்த காம்போ நிச்சயம் இது கூட மோதிர ஆப்பனனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும் தான் சொல்லணும். அண்ட் இதுங்க சண்டை போடக்கூடிய ஸ்டைல் பாத்தீங்கன்னா 2 கால்களை தரையில ஊனிக்கிட்டு ஃபுல்லா எழுந்து நின்னு எதிரியோட முகத்தை குறி வச்சு கண்ணா பின்னா ஸ்வைப் பண்ணும். சோ இதெல்லாம் வச்சு ஓவராலா பாக்கும்போது ஸ்ட்ரென்த், பவர், அட்டாக்கிங் ஸ்டைல் ரெண்டுத்திலுமே கிறிஸ்லி தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பத்தி பார்க்கலாம்.
என்னதான் சிங்கத்தோட பிரெயின் சைஸ் 16% புலியை விட சின்னதா இருந்தாலும் யோசிக்கும் திறன், பசில் சால்வ் பண்றது, சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுல எல்லாம் லெப்பர்ட்ஸ் அண்ட் டைகர்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் பேசிக்காவே இதுங்க ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்றதால துருத்துரு இல்லாம பொறுமையும் நிதானமும் ரொம்ப அதிகமா இருக்கும். கூடவே புது புது விஷயங்களை பார்த்தாலோ ஏதாச்சும் ஆபத்து வந்தாலோ செல்ஃப் அவேர்னஸ் நல்லா இருக்கிறதால அதை நுணுக்கமா ஹேண்டில் பண்ணும். இது எல்லாத்தை விட இதோட கம்பீரம், ஆட்டிடியூட், எக்ஸ்ட்ரீமான மன உறுதியாலையும் தான் இதை காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம். என்னதான் யானை காண்டா மிருகத்தை விட பலம் கம்மியா இருந்தாலும் அதுங்களும் சிங்கமும் நேருக்கு நேரம் சந்திச்சுக்கும் போது எவ்வளவு பலசாலியான விலங்காவே இருந்தாலும் சிங்கத்தை பார்த்தா ஒதுங்கி போயிடுங்க. அண்ட் தான் கிட்ட மோதிர ஆப்பனண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி சண்டை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துறாது, மனம் தளராம சண்டை போடும். இந்த பக்கம் கரடியோட யோசிக்கும் திறன் சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கும் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால சூழ்நிலைக்கு ஏத்த போல யோசிச்சு செயல்படும். வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இதுங்களோட ஐக்கிய லெவல் ஒரு 3 வயசு குழந்தைக்கு சமமானதா இருக்கும் சொல்றாங்க. பட் ஜூ கீப்பர்ஸ் பொறுத்தவரை இதுங்களோட பிரெயின் சைஸ் கொஞ்சம் லார்ஜரா இருக்கிறதால நாய்களை விட ஸ்மார்ட்டா யோசிக்குமா. இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் லெவல்ல சிங்கங்கள் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். ஆப்பிரிக்க சிங்கங்களோட பார்வை திறன் ரொம்ப அதிகமா இருக்கு, நல்ல பைனாகுலர் விஷன் இருக்கிறதால மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 மடங்கு பெட்டரா பார்க்க முடியும். அதே போல இதுங்க கால்நகம் அவ்வளவு ஈஸியா உடையவே உடையாது. ரிட்ராக்டபிள் கிளாஸ் அப்படின்றதால சண்டைக்கு வேட்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி உள்ள இழுத்துக்கும். அண்ட் ஸ்டாமினா எண்டியன்ஸை பத்தி சொல்லவே தேவையில்ல, அபாரமா இருக்கு. அதனாலதான் சண்டையில மன உறுதிக்கு ஏத்த போல ரொம்ப நேரத்துக்கு நின்று சண்டை போட முடியுது. சோ இவங்களோட மேஜரான மைனஸ்னு பார்த்தா லேசினஸ் சொல்லலாம். ஏன்னா வேட்டையாடுறது சாப்பிடறத தாண்டி மோஸ்ட் ஆஃப் டைம் தூங்கியே தான் கழிக்கும். அதோட புலிகள் மாதிரி தண்ணியில அந்த அளவுக்கு வேகமா செயல்படாது. நதிகளே கூட ரொம்ப ரேரா தான் கிராஸ் பண்ண தண்ணியில இறங்கும். இந்த பக்கம் கரடியோட மிகப்பெரிய பிளஸ்ஸே இதுங்க உடம்போட ரிஜிடிட்டி தான். என்னதான் பார்க்க பெருசா ஹெவி வெயிட்டா இருந்தாலும் மரம் ஏறும் தண்ணியிலே வேகமா நீந்தோம். அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா 2 மைல் தூரம் வரைக்கும் கூட நீந்தக்கூடிய திறன் இருக்கு. அதனால ஸ்டாமினா எண்டியன்ஸ் எல்லாம் சிங்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்லலாம். மனுஷங்களால 20,000 Hz வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியை கேட்க முடியும். ஆனா கரடிகளால 60,000 Hz வரைக்கும் கூட கேட்க முடியும்ன்றதால செவி திறன் ஷார்ப்பா இருக்கும். சோ இதுங்களோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா நெக் மசில் அதிகமா இருக்கிறதாலையும் தலையோட அமைப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற காரணத்தினாலையும் கழுத்தை சடனா திருப்ப முடியாது. அதோட பார்வை திறன் என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தண்ணியில சண்டை வந்தா டவுட்டே வேணாம், கரடிக்கு தான் மேஜரான அட்வான்டேஜ் இருக்கு. அதனால ஓவரால இன்னைக்கு நம்ம ஃபேண்டஸி பேட்டலோட வின்னர் கிரிஸ்லி கரடி தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்றது நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட ஓட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.